உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கும் சகோதரர் இந்தர்ஜித் அவர்களையும் அண்ணன் அறிவுச்செல்வன் அவர்களையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்வேறு துறைகளிலிருந்து தினந்தோறும் மக்கள் கட்சியில் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி இணைந்த அவர்களை வருக வருக என வரவேற்று, ஏற்கனவே நான் மதுரையில் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் புதிய வேளாண் திருத்த சட்டங்களை பற்றி. இன்றைக்கு அதே வேளாண் திருத்த சட்டங்கள், அதுக்கடுத்து வெற்றிவேல் யாத்திரை, இதை பற்றி உங்கள் கூட கொஞ்சம் பேசலான் இருக்கிறேன். வேளாண் திருத்த சட்டங்கள், இது விவசாயிகள் காலங்காலமாக அவர்களுடைய கோரிக்கை என்ன, விவசாயிகளினுடைய பொருளுக்கு அவருடைய உற்பத்தி செய்கிற பொருளுக்கு தான் விலை வைக்க வேண்டும் அப்படின்றதான் காலங்காலமாக அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த திருத்தம் தான் இப்பொழுதைக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களான தலைமையிலான அரசாங்கம், அவர்கள் தன்னிச்சையாக சுயமாக, அதாவது கமிஷன் ஏஜெண்டுகளை தவிர்த்து, கமிஷன் மண்டிகளை தவிர்த்து, அவர்கள் வியாபாரம் தன்னுடைய உற்பத்தி பொருளை வியாபாரம் செய்ய முடியும், யாருக்கு வேணாலும் வியாபாரம் செய்யலாம், அவர் எங்கே என்ன விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு அவர் தன்னுடைய பொருளை விற்கலாம், எங்கே அதிக லாபம் வருதோ அந்த இடத்துக்கு தன்னுடைய பொருளை விற்கலாம். இதெல்லாம் தான் நமக்கு இப்போ வந்து இந்த திருத்த சட்டங்கள் சொல்லுது. அதுக்கு அடுத்தது இதை வந்து யார் சொன்னா, நம்மளும் சொன்னோம், அனைத்து கட்சிகளும் சொன்னாங்க. நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம், விவசாயிகளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாயிகளினுடைய விவசாயினுடைய உற்பத்தி பொருளுக்கு விவசாயிகளே விலை நிர்ணயிக்க செய்யணும். அதற்கு நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி இன்றைக்கு இந்த திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம். இதை தான் ஏன் போலி நாடகம் போடணும், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் என்சிபி என்ற காங்கிரஸ், அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அவர்கள் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை 2016 தேர்தல் அறிக்கையில் அவங்க வந்து சொல்கிறாங்க, 25வது பேராகிராஃபில், 24வது பேராகிராஃப், 25வது பக்கத்தில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏ நியூ பாலிசி வில் பி ஃபார்முலேட்டட் டு த மார்க்கெட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அண்டர் திஸ் பாலிசி ஆக்ஷன் வில் பி டேக்கன் டு த மார்க்கெட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் நேஷனலி அண்ட் இன்டர்நேஷ்னலி. ஃபார்மர்ஸ் வில் பி ஏபிள் டு sell their products directly without any middleman at market determined price அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தானே நாங்கள் செஞ்சுருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோ, காங்கிரஸ் அரசாங்கத்தில் அப்போ வேளாண்துறை அமைச்சராக இருந்த சரத்பவார் அவர்கள் வந்து மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறார், இந்த ஏபிஎம்சி ஆக்டினுடைய தேவையை பற்றி இப்போ பிரதம முக்கிய மந்திரி, அதாவது முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அதில் வந்து அந்த கடிதத்திலையும் இதனுடைய தேவைகளை பற்றி சொல்கிறார். இப்படி அவங்க வந்து ஆட்சியில் இருக்கும்போது சொன்ன விஷயங்களை நம்ம செய்கிறோம். இன்றைக்கி அதை செஞ்சுருக்கிறோம், செஞ்சு நல்லபடியாக விவசாயிகளுக்கு அந்த நல்ல அந்த விவசாய சீர்திருத்த இந்த திருத்த சட்டங்கள் போய் மக்கள் விவசாயிகள்கிட்ட சேர்ந்துருக்கு. அதனால தான் தமிழ்நாட்டில் விவசாயிகள் மத்தியில் பந்துகளாமே ஃபெயிலர் ஆச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் வந்து பந்த் அனுப்பி விடுச்சாங்க, பந்த் வந்து அட்டர் ஃபெயிலர் ஆச்சு. தமிழகத்தில் எங்கேயுமே அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கல விவசாயிகள். அதே மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட நாங்கள் வந்து கூட்டங்கள் வச்சுருந்தோம். அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அதில் நம்ம மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டு, விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட கலந்து கொண்டு பேசினாங்க. அவங்க பேசினதில் விவசாய சங்க பிரதிநிதிகள் அத்தனை பேருமே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு விவசாயிகளினுடைய நண்பன், விவசாயிகளுடைய காவலன் அப்படின்ட்டு, விவசாயிகளுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காருன்ட்டு அவங்க வந்து பாராட்டு தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லை, காவேரி டெல்டா விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ரங்கநாதன் அவர்கள் இந்த சட்டத்தை ஆதரித்து பேசியிருக்கிறாங்க. அதே போல் பல விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் இந்த சட்டங்களை ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இதே இன்னொரு விவசாயிகள் வந்து சின்ன சின்ன சிறு சிறு விவசாயிகள் அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் செய்ய முடியும். உதாரணத்துக்கு மதுரையில் மல்லிகைப்பூ இருக்குது, அதே மாதிரி கிருஷ்ணகிரியில் நம்ம
அதிகமாக தக்காளி விளைவிக்கும். தக்காளி வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், விலையேற்றம் விலை குறையும் போது அதை வந்து கூலி கொடுத்து நம்மளால் பொறுக்க முடியாமல் கூட அது அப்படியே காட்டில் அழுகியிருக்கும், அல்லது அதை வெட்டி மாடுகளுக்கு எடுத்து மாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவர்கள் வந்து விவசாயிகள், ஒரு நல்ல ஒரு 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு கேட்சப் கம்பெனி ஆரம்பிக்க முடியும், சிறு சிறு அவங்க சிறு குழுக்களாக. அதே மாதிரி அவங்க வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கம் ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க, எம்எஸ்எம் என்று சொல்லுகின்ற நிறுவனங்களில், மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள், பியூசிஎஸ்ஸு மினிஸ்ட்ரிஸு 20% ப்ரொக்யூட்மெண்ட் வந்து இந்த எம்எஸ்எம்இஸ்லேருந்து ப்ரொக்யூட் பண்ண முடியும். அதே போல தான் இவங்க செய்கிற விவசாயிகள் சேர்ந்து கூட்டுறவு சொசைட்டியாக அல்லது விவசாய உற்பத்தி செஞ்சு இந்த கேட்சப்பை வந்து மத்திய அரசாங்கத்திற்கே கொடுக்க முடியும், மத்திய அரசாங்க நிறுவனங்களுக்கு கொடுக்க முடியும், அல்லது ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலை, விவசாயிகள் வந்து என்டர்பிரனராக மாறக்கூடிய சூழ்நிலை இந்த சட்டங்கள் கொடுக்கறது. விவசாயிகள் வந்து என்டர்பிரனராக மாறக்கூடும், ஏன்னா அந்த விவசாயி ஒரு அதேமாதிரி பண்ணலாம், ஒரு விவசாயி அல்லது ஒரு விவசாயின்னு ஒரு நிறுவனத்தை கூட, கேட்சப் நிறுவனத்தை கூட, தக்காளி என்னுடைய விலைக்கு 30 ரூபாய்க்கு அப்படின்ட்டு நான் விலைக்கு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் போட்டார்னா, விலை வந்து 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு குறைந்தாலும் கூட அவர் வந்து 30 ரூபாய்க்கு தன்னுடைய தக்காளியை விற்க முடியும். அதே போல தான் மல்லிகைப்பூவை வந்து மதுரையில் இருக்கிற மல்லிகைப்பூ நம்மளுடைய சகோதரிகள்லாம் சேர்ந்து ஒரு சென்ட் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க 10 பேர் சேர்ந்து ஒரு சென்ட் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். அந்த எசன்ஸை வச்சு அவங்க வந்து அந்த சென்ட்டுக்கு அந்த கம்பெனிக்கு அந்த எசன்ஸை கொடுக்க முடியும், அல்லது டைரெக்டாக அவர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய முறை இருக்கும். அதனால் இந்த சட்டங்கள் முழுமையாக விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது, விவசாயிகள் அவர்களுடைய பொருளை அவர்களே விளைவிக்கக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது, விவசாயிகள் தான் எங்கே விற்கணும், தனக்கு எங்கே நல்ல விலை கொடுக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் என்று பார்த்து அவங்களே விற்பனை செய்யக்கூடிய முடியும். அதை வந்து இங்கிருந்து டெல்லிக்கு நேரடியாக விற்பனை செய்யலாம், இங்கிருந்து லண்டனுக்கு நேரடியாக விற்பனை செய்யலாம். அவர்கள் இந்த கமிஷன் ஏஜெண்டையோ அல்லது மண்டிகளையோ நாட வேண்டிய அவசியம் இல்லை இந்த விவசாய சீர்திருத்த சட்டங்களால். அதனால தான் தமிழக விவசாயிகள், அவர்கள் கொஞ்சம் நல்ல விவசாயம் தெரிஞ்சவங்க, அதனால தான் தமிழகத்தில் நம்மளுடைய விவசாயிகள் இந்த விவசாய திருத்த சட்டங்களுக்கு நல்ல ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கிற 41 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் 3 தவணையாக 2000 வீதம் அவர்களுடைய வங்கி அக்கௌண்ட்டுகளிலே செலுத்தப்படுகிறது. இது சின்ன சின்ன விவசாயிகளுக்கு, 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் அப்படி வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு, களை எடுக்கிறதுக்கு, விதை வாங்கிறதுக்கு, அல்லது பூச்சி மருந்து வாங்கிறதுக்கு, உரம் வாங்கிறதுக்கு, அதை பொருளை வந்து அறுவடை செய்கிறதுக்கு இந்த ரூபாய் பயன்படுது. நீங்கள் ஒரு இது இந்த மாதிரி அந்த விவசாய ஊக்கத்தொகையும் கொடுக்கப்படுகிறது. அதை தவிர்த்து பயிர் காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. டிப்ரிகேஷனுக்கு கிட்டத்தட்ட 70% 80% சில இடங்களுக்கு 100% மானியம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் விவசாயிகளோட சீடு மிஷன், நேஷனல் சீடு மிஷன் மூலியமாக விதைகள் கொடுக்கப்படுகிறது இலவசமாக, யூரியா மானியத்தில் கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் மக்கள் மத்தியில் எடுத்து செல்லும் விதமாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக விவசாயிகளின் நண்பன் மோடி என்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். மதுரையில் நேற்றைக்கு முன்தினம் தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 1000 இடங்களில் விவசாயிகளை சந்தித்து, விவசாயிகளுடைய சம்மேளனம், அதாவது விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளுடைய கூட்டங்களை நடத்துவதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தீர்மானித்திருக்கிறது. அந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் எங்களுடைய மாநில நிர்வாகிகள், முக்கியமான பேச்சாளர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு இந்த விவசாய சீர்திருத்த சட்டத்தினுடைய நன்மைகள், அதே போல் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, இதையெல்லாம் விவசாயிகள் மத்தியில் எடுத்து செல்வதற்காக எங்களுடைய விவசாயிகளின் நண்பன் மோடி என்ற அந்த இயக்கத்தை நாங்கள் வெற்றிகரமாக விவசாயிகளிடத்தில் எடுத்து செல்ல இருக்கிறோம். மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம், ஒரு தேசிய தலைவருக்கே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு அங்கே நிலவி கொண்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் மட்டுமில்லை, கேரளாவிலும் இதுபோல தான் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நிச்சயமாக வருகிற தேர்தலில் வெஸ்ட் பெங்கால் மக்கள் அந்த டிஎம்சி சார்ந்த அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. மக்கள் வந்து
இந்துக்கள் கடவுளுக்கு ஒன்று, முருக கடவுளுக்கு ஒன்று, தமிழ் கடவுளுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னால் பாரதிய ஜனதா கட்சி தட்டி கேட்கும் என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு தமிழர்களிடத்துலையும் வந்திருக்கிறது. நாங்கள் வெளியில் சாதாரணமாக பார்க்க முடியும், சாதாரண பொதுமக்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, அவர்கள் எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு, அவர்கள் கலந்து கொண்டு ஆரவாரமாக கலந்து கொண்டது, இதை கிரவுண்டில் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை. இதில் நான் விவசாயிகளுக்கு அங்கே வந்து என்ன பிரச்சனைனா, அங்கே வந்து கமிஷன் மண்டி, நம்ம ஊருக்கும் அங்கேயும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே வந்து கமிஷன் மண்டி வந்து அதிகம், அவங்க தான் டாமினன்ட் கமிஷன். அதாவது நீங்கள் கொண்டு வர்ற பொருளை வந்து நம்ம ஊரில் கூட பார்த்துருப்போம், கமிஷன் ஏஜென்ட் இப்போ மொத்த பல அந்த மாதிரி இருக்கும். அவர்களுடைய அந்த பிடி தான் அங்கே அதிகமாக இருந்தது. அதனால தான் அங்கே வந்து அவர்கள் வந்து இந்த பாருங்கள், பஞ்சாபில் கிட்டத்தட்ட வரி மட்டும் அரசாங்கத்துக்கே வர வரி 8.5% வரி ப்ளஸ் 1% செஸ்ஸு, அப்போ 9% வரி நம்ம கொண்டு போகிற பொருளுக்கு சேர்த்துடுறாங்க. இந்த வரி வராது அப்படின்ட்டு பஞ்சாப் அரசாங்கம் நினைக்கிறாங்க. அதே போல தான் அந்த கமிஷன் ஏஜென்ட் நடத்துகிறாங்க இல்லையா, தனி மனிதர் ஏஜென்ட்ஸ், அவர்கள் வந்து விவசாயிகளிடத்திலிருந்து நம்ம வாங்க முடியும் அப்படின்னு இதை நான் எழுதலை. மகாதானபுரம் ராஜா ராஜாராம் காவேரி பாசன விவசாயிகள் நலசங்கத்தினுடைய தலைவரனுடைய அறிக்கை, இதனால் வந்து கிட்டத்தட்ட 1,750 கோடி ரூபாய் வருமானம் பஞ்சாப் அரசாங்கத்திற்கு போகும் அப்படின்றது அவருடைய சொல்கிறார். இதுதான் இதனால் இந்த கமிஷன் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மண்டி உரிமையாளர்கள், மண்டி அவர்களுடைய லாபத்தை தான் கொடுக்கும். அதனால தான் அவங்க வந்து அவர்களை தூண்டிவிட்டு, விவசாய ஏழ்மையான ஆட்களை தூண்டிவிட்டு இந்த போராட்டங்கள் நடைபெறுறதுன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம்.